வையகம் வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்ரியம் குருவே துணை. அற்புதமான காலை வேளையில் ஸ்கை யோகா சென்டர் துபாய் இந்த குழுமத்தில் என்னை அழைத்தமைக்கு, குழுமத்திற்கும் அதை நிர்வாக பொறுப்பில் இருக்கும் அத்துணை நல்லுள்ளங்களுக்கும், இந்த இணைப்பில் இணைந்துள்ள ஆன்மீக சிந்தனையாளர்களுக்கும் எனது காலை வணக்கம். வாழ்க வளமுடன். இப்ப நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்ற தலைப்பு மனிதனை மனிதன் அறிந்தால். இப்ப மனிதன் அப்படின்னு சொன்னீங்கன்னா என் உடம்புல இருக்கிறது என்ன, உள்ளார என்ன இயக்கம் இருக்குதுன்னு தெரிஞ்சாதான் எல்லா மனிதர்களிடத்துலயும் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப மனிதன் எப்ப தோன்றினானா இறைநிலை, அது நேர தன்னிலுக்க சூழ்ந்தழுத்து மாற்றல் நுமேட்டிக் குவாரிங் இறை துகள், அது சுழற்சினால் காந்தம், அதிலிருந்து பஞ்ச பௌதிக தன்மை. பஞ்ச பௌதிக தன்மையில் பூமி, அந்த பூமியில் நிலம், நீர், வெப்பம், காற்று, விண் என்ற ஆகாயம். இந்த இணக்கத்தில் ஜட பொருள்கள், ஓர் உயிர் தாவரம், ஆறாவது அறிவு மனிதன். இப்ப மனிதன்னா இத்தனை ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாம் தாண்டி இறுதியான ஒரு அறிவு இயக்கத்துல ஆறாவது அறிவுன்னு மனிதன் வந்திருக்கிறோம். அதை சுருக்கமா மகிரி சொல்லுவார், இயற்கை என்னும் நந்தவனத்தில் இறுதியாக பூத்த மலர் ஆறாவது அறிவாகிய மனிதன். அப்படிமா, சரி. இப்போ ஒவ்வொருத்தரும் ஏன் முதல்ல ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நான் பிறந்தேன், வாழ்கிறேன், மறைகிறேன், இது இயற்கை நியதி. அப்ப எல்லாரும் இந்த நியதிக்கு உட்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இது ஏன் நடக்குது, இந்த நிகழ்வுகள் இந்த பூமியில் நடப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு ஞானிகள் தான் கண்டுபிடிச்சாங்க, சயின்ஸ் கண்டுபிடிக்கல. ஞானிகள் பலாயிர வருடங்கத்திற்கு முன்னாலேயே ஏதோ ஒன்றிலிருந்து ஒரு இயக்கம் தோன்றி ஆறாவது அறிவாக வந்திருக்கிறது, அதை தன்னை அறிந்து இந்த பிரபஞ்சத்தை அறிந்து இறைநிலையை அழிந்து கொள்கிறது, அதற்கு தகுந்த ஒரு ஆற்றல் உள்ள ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஒரு பிறப்பு தான் மனிதன் அப்படின்னு ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா சயின்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி இப்ப வந்து விண்துகள் வந்து இறைத்துகள் வரலையும் நெருங்கி இருக்கிறாங்க. எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இருக்கா, அந்த புரோட்டானை பத்தி சமீபத்துல ஆராய்ச்சி நடந்தினாங்க. கடைசியில அதுல ஒரு கேள்வி, இறைத்துகள் தான் புரோட்டானா வந்துதா அப்படின்னு வந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க நிரூபிக்க முடியாது, மறைபொருளை போய் நிரூபிக்க முடியாதுங்க, எந்த கருவிகள் கொண்டு நிரூபிக்க முடியாது. இப்ப நான் எனக்குள்ள இருக்கிற இயக்கம் என்ன, என் இயக்கம் முழுவதும் நான் எதுவும் செய்யவில்லை, நான் சும்மாதான் இருக்கிறேன் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது என்ன நான் சும்மா இருக்கிறேன், நல்லா சிந்தனை பண்ணி பாருங்க. நான் என்னமோ காலையில ஏந்திருக்கிறேன், உங்களுக்கு எல்லாம் வகுப்பு எடுக்கிறேன், சாப்பிட்டுட்டேன், குடும்பத்தோட எல்லாம் இருக்கிறேன், நான் ஏதோ தொண்டு செய்யறேன், தூங்கிறேன் நினைக்கிறேன் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். மாணிக்கவாசம் இதெல்லாம் செய்யறார் அப்படின்னு ஒரு சக்தி உடம்புல இருந்து வெளியில போயிருச்சுன்னா என்னால என் சுண்டு விரல கூட என்னால அசைக்க முடியாதுங்க. அப்ப நான் செஞ்சனா என்னுள் இருப்பது செய்கிறதா இப்படிதான் கேள்வி. இப்ப எல்லாரும் என்ன செய்யறாங்க, நான் அதை செஞ்சேன், நான் இதை செஞ்சுட்டேன், நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன், நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றாங்களே தவிர, சொன்னவர்களுடைய உள்ளே இருக்கும் உயிர் சக்தி வெளியேறினால் அவரால் ஒரு முடிய கூட லேசா அப்படி ஒரு மில்லிமீட்டர் கூட ஆட்ட முடியாது, சுண்டு விரல கூட அப்படி ஆட்ட முடியாது. அப்ப நான் நினைத்து கொண்டிருந்த அந்த நான் எங்கிருந்து வருகிறது அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறது தான் மகரிஷி இவ்வளவு பெரிய தவ தத்துவ விளக்கத்தையே கொடுத்திருக்கிறார். அதுக்கு ஒரு சின்ன கதை சொன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. சமீபத்துல ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால எங்க ஊர் மணல் ரீச்சை ஏல விடும் போது யாரோ ஒரு அரசியல்வாதி உள்ளார பூந்து எடுத்துட்டாங்கன்னு சொல்லி நாமக்கல்காரங்க வாங்க கேட்டு உங்க ஊருக்கு ஒரு நல்லது செய்யல வாங்க அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு போனோம் 4 பேரும். அங்க போய் பார்த்தாங்க, அங்க உள்ளார ஒரு பெரிய சினிமா மாளிகையில படம் எடுக்கிற மாதிரி அவர் வீடு, பயங்கரமான ஒரு என்ன சொல்லணும்னா தாதா, பேட்ட தாதா மாதிரிங்க. தமிழ்நாட்டிலேயே குறிப்பிடப்பட்ட தாதா அவர். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலே தவறிட்டார். அவர் வீட்டுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போயிடணும், சாயந்தரம் ஒரு 6:30 இருக்கும், இருட்டாத நேரத்துல நாங்க வீட்டுக்குள்ள நுழையிறோம். இல்ல கருங்கல் கட்டணம், கேட்டல், சுற்றுப்புற காம்பவுண்ட் சுவர் எல்லாம் கருங்கல் கட்டணம்,
கேட்டில் நுழைஞ்சோன்னா அவர் வீட்டுக்கு உள்ளார மெயின் கேட்டுக்கு அவர் வீட்டுக்குமே கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் தூரம் இருக்கும். அவர் வெளியில நாங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போறோம், அப்படி காலாட்டிட்டு உட்காந்துருந்தாருங்க. எங்களை பார்த்தோன்னா அவர் பக்கத்துல இருந்து விருக்குன்னு ஒன்று எந்திரிச்சு அப்படி நின்னுது, குதிரை மாதிரி நின்னுதுங்க. நான் எனக்கு அதை கண்டா கொஞ்சம் அலர்ஜி, நான் பயந்துகிட்டேன். இதை யாரை கேட்டாலும் என்னது அப்படின்னு சொன்னா வெடுக்குன்னு சொல்லிவிடுவாங்க, நாய் அப்படின்ட்டுருவாங்க. நீங்க யார வேணாலும் கேட்டு பாருங்க, இப்படி விருக்குனு ஏந்திரிச்சு நின்னுது, குதிரை மாதிரி நின்னுது, நம்ம பயந்துகிட்டேன்னா அது நாயாதான் இருக்குன்னு பாருங்க. நம்ம மனிதனுக்கு எவ்வளவு நெருங்கி அது நட்புல வருது பாருங்க. அதை பார்த்தோன்னு நின்னோன்ன இவர் இங்கிருந்து அவர் அந்த வீட்டு ஓனர் அவர் தாதா சத்தம் போறாரு, அது ஒண்ணு பண்ணாது வாங்க, அது ஒண்ணு பண்ணாது வாங்கன்னாரு. நான் மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் எடுத்து வச்சேங்க. அது ஒரு முறுக்கு எடுக்கிற மாதிரி முறுக்கு எடுத்துட்டு அப்படி பல்ல காமிச்சதுங்க, கொட்டாய் விடுற மாதிரி பல்லு ஒண்ணு கடப்பாற மாதிரி இருந்தது. நான் அப்பயே முடிவு பண்ணிட்டேன், சரி பிடிச்சதுன்னா ஒரு 5-6 கிலோ கீழே இறக்கிப்படும், நமக்கு இந்த விவகாரமே வேண்டாம் நின்றுகிட்டு இருந்தேன். பின்னால வந்தீங்க, என்னை பிடிச்சி முன்னால தள்ளி விட்டுதாங்க. அவரு அந்த நான் தான் சொல்லிட்டு கிடக்குறேன், இல்ல உங்களுக்கு ஒன்றும் தெரியாதா, எத்தனை விட தான் எனக்கு கத்த ஒண்ணு பண்ணாது வாங்க, நான் இருக்கிறேன் ஒண்ணு பண்ணாது வாங்க அப்படின்னாரு. கிட்டத்தட்ட நெருங்கி போயிட்டு ஒரு 4 அடி கேப்ல நின்னோன்ன எனக்கு ஒரு அதிசயமான சம்பவம், இந்த நாய் கழுத்துல ஒரு தாயத்து ஒண்ணு போட்டு கட்டி தொங்கிட்டுது. நான் கொஞ்சம் அதிக பிரசங்கி தானே, வாய் சும்மா இருக்காது. அவரை பார்த்து தாதாவை பார்த்து கேட்டேன், ஏங்க இது என்னங்க நாய் கழுத்துல தாயத்து தொங்குது அப்படின்னு. அவரு கண்ணு செவந்து முகமெல்லாம் ஒப்பி நடுக்க மாதிரி எடுத்து கத்த ஆரம்பிச்சிட்டாரு. என்னை பத்தி பேசு, என் பொண்டாட்டி பத்தி பேசு, என் பிள்ளைக்குட்டி பத்தி பேசு, இதை பத்தி பேசுனா நடக்கிறது வேற அப்படின்னு கத்துனோன்ன அது செவனேன்னு சும்மா நிக்குது. இது ஆரம்பிச்சுக்குச்சு எனக்கு அப்படியே வேத்து விறுவிறுத்து போயிடுச்சு. மார்கழி மாசம் பனிகாலத்துல போறோம், அந்த குளிர்லயே இந்த 6:30 சாயந்தரம் எனக்கு வேத்து கொட்டிக்குச்சு. அப்புறம் உடனே கண்ணை மூடி இப்படி தலையை ஒரு ஆட்டு ஆட்டிக்கிட்டு, சாரி சாரி சாரி, எனக்கு 20 வருஷமா ஒரு பிளட் ப்ரெஷர் நோய், யாராவது எதையாவது இந்த நாயை பத்தி பேசிட்டாங்கன்னா இந்த மாதிரி தான் கோபம் வந்துடும், டே ஓடி போய் ஐஸ் வாட்டர் எடுத்துருவாங்கன்னு சொன்னா 10 பேர் ஓடுறானுங்க உள்ளார. ஓடி போய் கிட்டத்தட்ட 1 பாட்டில் 1 லிட்டர் பாட்டில் ஐஸ் கட்டியா தண்ணியா இருக்குது, எடுத்து மூஞ்சியில தெளிச்சுக்கிட்டாரு. சாரி நான் உங்களை வந்திருக்கிறேன், நீங்க என்னை இதை பத்தி தெரிஞ்சுக்கல, என்னை பத்தி தெரிஞ்சுக்கல, அதனால கேட்டுட்டீங்க. என்ன பண்றதுங்க, இந்த சனியம் பிடிச்ச வியாதி என்னை ரொம்ப நாளா என்னை ஆட்டிக்கிட்டு இருக்குது, இதுக்கு நானும் மருந்து தினமும் 10 மருந்து 5 மருந்து தின்னுட்டு தான் இருக்கிறேன். சரி இப்ப கேளுங்க என்ன கேட்டீங்கன்னு. நான் கேட்கலீங்க அப்படின்ட்டு, சும்மா கேளுங்க தைரியமா. என்ன இல்லைங்க, பொதுவா நாய்க்களத்துல போய் தாயத்து கட்டிடுங்கிறீங்களே, இது என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன். அதான் கேட்டீங்க கரெக்ட் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. ஒரு 15 நாளைக்கு முன்னால நானே பெரிய ரவுடி, என் மேல 307 கேஸ் 15 நடக்குது, 302 கேஸ் 6 நடக்குது, 6-7 நடக்குது. 302 கொலை, 307 கொலை முயற்சி வழக்குங்க என் மேல நடக்குது. நான் எப்பேற்பட்ட ஆளுங்க, என் வீட்டுக்கே ஒரு திருடன் வந்துட்டியா நைட் 11 மணிக்கு, அவன் 4வது மாடியில இருந்தியா சுத்தி சுத்தி வந்தியா அந்த கம்பியை பிடிச்சுக்கிட்டு, அவனால ஒன்னும் பண்ண முடியல, நான் அவனை பார்த்துட்டேன். ஏன்னா என் வீட்டு கண்ணாடி அமைப்பெல்லாம் நான் வந்து வெளியில இருக்கிறது எல்லாத்தையும் பார்க்கலாம், வெளியில இருக்கிற எப்படிதான் அந்த கண்ணாடிகளை உத்து பார்த்தாலும் உள்ளார என்ன நடக்குன்னு தெரியாது. பாம்பேல இருந்து அந்த மாதிரி கண்ணாடியை வாங்கி கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். அவன் பாருங்க மெதுவா அந்த பைப்பை பிடிச்சிக்கிட்டு கீழே 3வது மாடிக்கு வந்தேன், நானும் வந்துட்டேன். 2வது மாடிக்கு வந்தேன், வந்துட்டேன். ஒரு துளி எலும்பு கூட நீ வெளியில நீங்க போக முடியாதா, நீ செத்தடா இதோட நினைச்சுக்கிட்டே அப்படியே 2வது மாடியிலிருந்து 1வது மாடிக்கு வந்தவனுங்க. நானும் வந்து அவனை வந்து இப்படி பாத்துக்கிட்டே இருந்தேன். காலிங் பெல்ல அமுத்துறேன்னா 100 பேர் என் வீட்டை தொடங்கி நல்லா வந்துருவானுங்க, 10-20 பேர் இங்கேயே படுத்துவங்கிறானுங்க. அமுத்துலான்னு நினைக்கும் போது அவன் ஒரு காரியம் பண்ணிட்டாங்க, இந்த நாய் நான் உசுறு குசுரா வளர்த்துற நாய்க்கு பக்கத்துல மேல இருந்து ஜம்ப் பண்ணி வெடுக்குன்னு குதிச்சாங்க, இந்த நாய் விருக்குன்னு பயந்துக்குச்சுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சிரிக்கிறதா அழுகுறதான்னு தெரியல. அப்புறம் அந்த நாய் விருக்குன்னு பயந்தோன்னு நான் என்ன பண்ணேன், திருட எக்கெடுக்கிட்டு போனா என்னன்ட்டு விறுவிறுன்னு ஓடி போய் கதவெல்லாம் திறந்துட்டு நான் 2-3 பேர்த்த எழுப்பிட்டு போய் நாயை தொட்டா அந்த நாய்க்கு ஜன்னி மாதிரி வந்துருச்சுங்க. அவனை பார்த்து பயந்துக்குச்சு குதிச்சோன்னே அவன் ஓடி போயிட்டேன்னு சொல்லி அப்புறம் தொட்டு பார்த்தேன் காய்ச்சலா இருந்து. உடனே வெட்டினரி டாக்டர் 11 மணிக்கு ஃபோன் பண்றேன், நான் பொண்ணை என் போனாவே தெரிஞ்சுக்கானுங்க விறுவிறுவிறுன்னு. எல்லாம் 2-3 ஜீப்பை போட்டு வந்துட்டானுங்க, ஒரு ஊசியை போட்டு 4-5 மாத்திரையை கொடுத்தாங்க. காலையில பார்த்தேன் காய்ச்சல் நிக்கல, மத்தியானம் பார்த்தேன் அந்த நாய் காய்ச்சல் நிக்கலைங்க. கடைசியில பக்கத்துல மாரியாத்தான் கோயில மந்திரிச்சு கொடுக்குறான்னு போனங்க, தாயத்து கொடுத்தாங்க, கொண்டாந்து கட்டி விட்டுங்க. இப்ப தொட்டு பாருங்க காய்ச்ச பரவாயில்லன்னு. இப்ப நம்மளாம் இத சிரிக்கிறதா, அவரை நினைச்சு சிரிக்கிறதா, நாயை நினைச்சு சிரிக்கிறதா நினைச்சு பாருங்க. இது ஒரு கேள்வி. எல்லாரும் சிரிச்சுட்டாங்க. என்ன சிரிச்சோம்னா, நாய் செய்யற வேலையை நாய் செஞ்சதா, நாய் வளர்த்துறது எதுக்கு, பாதுகாப்புக்கு.
அது என்ன பண்ணுச்சு, பாதுகாப்புக்கு இருக்கிற நாய் அவனை பார்த்து விருக்குன்னு பயந்துக்குச்சுன்னா, இது வீட்டுல இருக்கிறதும் அதுக்கு வந்து டெய்லி 500 ரூபாய்க்கு வாங்கி போடுறாரு சரக்கு தேனா 500 ரூபாங்கிறாரு. அந்த அந்த தாதா என்கிட்ட சொல்றாரு, டெய்லி 500 ரூபாங்க அதுக்கு செலவு அப்படிங்கிறாரு. இப்ப இந்த நாய்க்கதையை பத்தி சொன்ன உடனே நாமெல்லாம் சிரித்தோமே. இப்ப நாய் எதற்காக வந்தது, நாயினுடைய பர்பஸ் என்ன, ஏன் வளர்த்துறோம், அதை அதை பத்தி சொன்ன உடனே நமக்கு சிரிப்பு வந்தது. ஞானிகள் நம்மை பார்த்து சிரிக்கிறார்கள், இதெல்லாம் எதுக்காக மனுஷனா பிறந்தது, ஏன் வாழுது, எதுக்கு வாழுதுன்னு ஒண்ணு கூட நினைச்சு பாக்குறது இல்லைன்னு. நாயை பார்த்து நாம் சிரித்தது போல் நம்மை பார்த்து ஞானிகள் சிரிக்க ஆரம்பித்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் சிரிப்பு நமக்கு தெரியாது. இதுதாங்க எதுக்காக பிறந்தோம், ஏன் பிறந்தோம், மனுஷனா எதுக்கு வாழ்ந்தோம், வாழ்வின் நோக்கம் என்னன்னு தெரியாமையே எல்லாம் நம்ம வண்டி ஓட்டிட்டு இருக்கோம். அப்ப மனிதன் ஒருவனை ஒருவன் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவரையும் புரிந்து கொள்ளுவதை விட மிக எளிது தன்னை புரிந்து கொண்டு விட்டால் அனைத்தையும் புரிந்து கொள்ளலாம். ஆனா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களையும் எல்லா நிகழ்ச்சிகளையும் எல்லா சம்பவங்களையும் எல்லா ஜடப்பொருளையும் ஒட்டு மொத்தமாக ஒரு பிறவியில் என்னால் அறிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அவ்வளவு விஷயங்கள் இந்த உலகத்துல இருக்குது. அப்ப அது ஈஸியான வழி எல்லாத்தையும் அறிஞ்சுக்கிறத விட என்னை நான் அறிந்து விட்டால் சகலத்தையும் நான் அறிந்ததற்கு சமமாகிறேன். உலகமெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி மேனியன் அழகில் ஜோதியன் அம்பலத்து ஆடுவான். இப்ப உலகமெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், நீ ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஒவ்வொரு நிகழ்ச்சி சம்பவங்கள் ஜடப்பொருளை பார்த்து நம்ம சொல்லணும்னா இத்தனை பிறவி எடுத்தாலும் பத்தாது. அதற்கு அருமையான வழி, நீ இறைவனை உணர்ந்து விட்டால் அனைத்தையும் உணர்ந்து விடலாம். அப்ப இறைவனை உணர்வதற்கு நான் என்ன சொல்லணும், நான் முதலில் என்னை நான் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு நல்ல தவம் தற்சோதனை மிக மிக பயன்படும். அப்ப நான் என்பது என் இயக்கத்தில் என் உள்ளே இருப்பது உயிர். அந்த ஒன்று வெளியேறிவிட்டால் என்னால் எதையும் செய்ய முடியாது. ஆனா நான் என்ன சொல்லிக்கிறேன், எல்லாம் நான் செய்கிறேங்கிறேன். இப்ப இது உண்மையா, எல்லாம் நீ செய்தால் அந்த சக்தி வெளியேறிவிட்டால் நீ எந்திரிச்சு செய்ய வேண்டியதானே, எந்த மனிதர்களால் செய்ய முடியுமா, கொண்டு போய் என்னென்ன செய்யணும் செஞ்சு உள்ளார போட்டுருவாங்க, அதோட ஓவர் அப்படின்ட்டுருவாங்க. அப்ப நான் எல்லாம் இயக்கத்துல இருக்கிறேன், இயக்கத்துல செய்யறேன், அதை செய்யறேன், இதை செய்யறேன்னு சொல்றதை விட என்னுள் இருப்பது தான் என்னை இயக்கி கொண்டு இருக்கிறதுன்னு அதை தெரிஞ்சுக்கோ. அப்ப என்னுள் இருப்பது என்ன, எந்த இடத்தில் பஞ்ச பௌதிகத்தன்மை இணக்கமாக இருக்கிறதோ அங்க மீண்டும் விண்காந்தமும் உள்ளே வந்து விட்டால் அதுதான் உயிர் ஜீவகாந்தம். என் ஜீவகாந்தத்தில் இருக்கும், என் உயிர் சக்தியில் இருக்கும், ஜீவகாந்தத்தில் இருக்கும் அறிவை, என் 6வது அறிவை கொண்டு முதலில் அதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னுள் இருக்கும் இயக்கம் எது என்றால் அது இறைவனின் மாபெரும் ஆற்றல், மாபெரும் திருவிளையாடல். அப்ப இறைவனே இன்று நானாக இருக்கிறேன் என்று அதை உணர்ந்து விட்டால் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேத்து உடம்பிலையும் விளையாடல் விளையாண்டு கொண்டு இருப்பது இறைவனுடைய இறைநிலை இயக்கமே, வேறு எதுவும் கிடையாது. அப்ப இறைவன் தன்னுடைய அறிவை, தன்னுடைய ஆற்றலை, தன்னுடைய அழகை தானே ரசிப்பதற்காக மட்டுமே திட்டமிட்டு எடுக்கப்பட்ட உருவம் மனிதன். அப்ப இறைவன் என் நிலையிலிருந்து இப்ப இதெல்லாம் இப்ப பேசிட்டு இருக்கிறார். இப்ப யாரு பேசுறது அப்படின்னா, என்னுள் இருக்கும் உயிர் சக்தி என்கிற காந்தம். அப்ப இன்னொருத்தர் இதெல்லாம் யாரு கேட்டுட்டு இருக்கிற, அவர்கள் உடம்பில் இருக்கும் உயிர் சக்தியில் இருக்கும் காந்தம். என்னுள் இருக்கும் காந்தம் இறைவன் என்றால் இங்கு கேட்டுக்கொண்டு இருப்பவர்கள் பூமியில் வசிக்கும் அத்தனை மனிதனுடைய இயக்கத்தில் இருப்பதும் அந்த அறிவு பேரறிவு தான். அப்ப இதுக்கு ஒரு உதாரணம் இன்னும் கொஞ்சம் புரிய வைக்கணும். ஒரு உதாரணம் சொல்லும், கடல் உள்ளே முழுவதும் நீராக இருக்கிறது. அந்த கடல் நீர் முழுவதும் நீராக இருக்கும் பொழுது கரை அருகில் வரும் பொழுது அது ஒரு மாபெரும் அலையை உற்பத்தி செய்து அந்த அலை இயங்கி அது தானாகவே முடிவடைந்து விடுகிறது. இப்ப ரெண்டு ஆப்ஷன், கடல் நிலை ஒன்று, அலை ஒன்று. நிலையாக இருப்பது நீர், அலையாக இருப்பதுவும் நீர். அந்த நிலை எப்பொழுது எழுச்சி பெறுகிறதோ அப்பொழுது அது அலையாக மாறுகிறது. இப்ப அந்த அலையில் இருக்கும் ஒரு திவளை, ஒரு நீர் திவளை ஒன்று தானாகவே நினைத்துக் கொள்கிறது. ஒரு கற்பனை செய்து பாருங்க, என்ன செய்து பார்க்கணும், நான் இயங்கி தோன்றுகிறேன், கடலில் இருந்து நான் தோன்றுகிறேன்,
இப்பொழுது நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன், மாபெரும் அலையாக 5 அடி தூரம் உயர்ந்து விட்டேன், ஐயையோ இப்பொழுது நான் மரணம் அடைகிறேன், நான் கீழே போறேன் மரணம் அடைந்து விட்டேன் என்று நினைத்தால் அதற்கு தோற்றம் இயக்கம் மறைவு உண்டு. அதே நீர்த்திவளை நான் கடலில் ஒரு துளி என்று நினைத்து விட்டால் அந்த நீர்த்திவளை தோன்றி இயங்கு மறைந்தாலும் மீண்டும் நீர்த்திவளையாக அந்த கடலில் உள்ள நீர் நிலையாக இருக்கும் இடத்தில் சேர்ந்து அது நீராகவே இருக்கிறது. அப்ப திங்கிங் அந்த அறிவு ரெண்டு வகைப்படும், ஒன்னு நிலை இன்னொன்னு அலை. அந்த நிலை அலையாக என்று நான் அலை நினைச்சுக்கிச்சுன்னா அதுக்கு தோற்றம் இயக்கம் மறைவு உண்டு. அது எப்பொழுது நிலையில் நான் ஒரு துளி என்று நினைத்து விட்டால் அதற்கு அழிவு என்பதே கிடையாது. இதை போல் இந்த பிரபஞ்சத்தில் நான் என்பது இங்கு வாழும் உயிர் சக்தியில் இருக்கும், இறைச்சக்தியில் இருக்கும், இயற்கையில் இருக்கும் விதி என்பதாக கூறப்படுவதில் நான் ஒரு துளி என்று நான் நினைத்து விட்டால் எனக்கு தோற்றம் இயக்கம் மறைவு கிடையாது. அப்ப நான் பூமியை வந்து கிராஷ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறேனே தவிர இங்கு நான் வாழவில்லை. நம்ம எல்லாம் என்ன பண்றோம், நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் இயங்கி கொண்டிருக்கின்றேன், நான் ஓடிக்கொண்டிருக்கின்றேன், நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன், இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். ஆனா ஞானிகள் என்ன சொல்லுவாங்க, நான் அப்படியே ஒரு கிராஷ் பண்ணி போயிட்டு இருக்கிறேன் இந்த பூமியை தாண்டி. அப்ப பூமியை கிராஷ் பண்ணும்போது என்ன ஆகுது, நான் இந்த பூமிக்குள்ளார ஒரு இயக்கமா வர்றேன், மறைஞ்சு போயிறேன், அப்படியே அடுத்த இதுக்கு நிமிந்துடுறேன் அப்படின்னு ஞானிகளுக்கு புரிந்துவிடும். ஏனென்றால் அவர்கள் தன்னை அறிந்ததனால் இந்த இயக்கத்தை யார் நடத்துகிறார் என்பதும் அனைத்து அணுவாக மாறி அனைத்து பொருள்களும் அதுவே ஊடுருவி இருப்பதாகவும் எளிதில் புரிந்து கொள்ளுவார்கள். அப்ப நான் என்பது இறையின் ஒரு அம்சம். அப்பொழுது என் குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லாம் யார், அவர்களும் அதே ஒரு இறைநிலையின் தன்மாற்றம். நான் இறைவன் என்றால் என் குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் இறைவன், என் எதிர்த்து வீடு பக்கத்து வீடு எல்லாம் இறைவன், எனது ஊரில் குடியிருப்பவர்கள் எல்லாம் இறைவன், இந்த உலகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் இறைவன் என்று புரிந்துவிட்டால் என் மனம் சந்தோஷம் அடையும். ஏனென்றால் நான் தான் அவர்களாக இருக்கிறேன், அவர்கள்தான் நானாக இருக்கிறேன், இதை மறந்துடக்கூடாது. அப்ப இப்ப நான் நினைச்சுக்குவேன், ஒரு உதாரணத்துக்கு ஒரு உதாரணம் சொல்றேங்க. என்ன ஒருத்தர் கார் ஓட்டிட்டு போறாரு, அந்த கார் என்னால வாங்க முடியலையே அப்படின்னு நினைச்சேன்னா இப்ப நான் வேறு அவர் வேற பிரிச்சுக்கிட்டேங்க. இப்ப என்னுடைய மனசு என்ன பண்ணுது, நானாக உயிராக இருக்கும் சக்தி தான் என்னுள்ளும் இருக்கிறது, அந்த காரை வைத்திருப்பவர் உடலில் இருக்கும் உயிர் சக்தி தான் அதை வைத்திருக்கிறது என்றால் நானும் அவரும் ஒன்று என்றால் இப்ப காரை ஓட்டுவது யார், தமிழகத்தில் முதல்வராக இருப்பது யார், இந்திய ஜனாதிபதியாக பிரதமராக இருப்பது யார், இந்த உலகம் பூராவும் நிர்வாகத்தில் இருப்பவர்கள் யார், எல்லாம் நானே. எனது மெய்ப்பொருளுக்கு அழிவு இல்லை, மறந்துடக்கூடாது. என் உள்ளே இருக்கும் உயிர் சக்தியில் இருக்கும் மெய், ஆதி என்னும் பரம்பொருள் மெய், அதற்கு அழிவு கிடையாது. அப்ப அதுதான் அனைத்துமாக இருக்கிறது என்றால் எந்த மனிதர்களிடமும் குறை கண்டுபிடிக்காத பழக்கம் முதலில் ஒரு ஞானிகளுக்கு வந்துவிடும். இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்னா, என்னை இவன் வந்து கெடுத்து விட்டியான், என்னை அவன் வந்து கெடுத்து விட்டியான், இவன் பாருங்க என்னை திட்டி விட்டியான், எனக்கு நான் வந்திருக்கிறதெல்லாம் இவன் பாருங்க இப்படி பண்ணி விட்டியான், நான் இல்லைன்னா எங்கேயோ போயிருப்பேன், என் பொண்டாட்டி வீட்டுல இருந்து 1 கோடி ரூபா கொடுத்துருந்தா நான் பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு ஆரம்பிச்சிருப்பேன், கிறுக்கனுங்கன்னு அர்த்தம். இப்படி எவனாச்சும் சொன்னானா அது 1 நம்பர் மென்டல்னு அர்த்தம், சர்டிபிகேட்டே கொடுத்துடலாம். ஏன்னா என்னால் முடியவில்லைன்னா அடுத்தவங்கள் மீது குறை கண்டுபிடிக்கிறது, அதனாலதான் நின்னு போச்சு, இதனாலதான் நின்னு போச்சுன்னா அதனுடைய இயக்கம் எங்கிருந்து அறியிறது, நான் யாருன்னு தெரியாதவர்கள் தான் பிறர் மீது குறை சொல்லி கொண்டு இருப்பார்கள். அந்த குறைய நிவர்த்தி பண்றதுக்கு தான் மகரிஷி ஒரு பிரம்மாஸ்திரம் மாதிரி நமக்கெல்லாம் கொடுத்துருக்கிறார். இந்த பிரம்மாஸ்திர மந்திரக்கோள் என்ன தெரியுங்களா, ஒழுக்கம் கடமை ஈகை அறநெறின்னு போட்டு கொடுத்திருக்காரு. தர்ம நிலைகள் 3, தர்மத்தை கடைபிடிப்பது 3. தர்மம் என்றால் எண்ணம் சொல் செயலால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் தராத செயல். சரிங்க, இப்ப என்னை வந்து ஒருத்தர் ஓங்கி அடிச்சு விட்டாரு, இப்ப ஆசிரியரே என்னை அடிச்சு விட்டாரு அப்படின்னு நான் என்னை என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா, நான் நடந்து போயிட்டு இருக்கிறேன், என்னை ஒருத்தர் வந்து பாருங்க கல்லெடுத்து இறக்கி விட்டாங்க அப்படின்னு சொன்னேன், என்னை என்ன சும்மா போக சொல்றீங்களா, நான் என்ன கிறுக்கனா, நான் மட்டுக்கு போனா என்ன நினைப்பாங்க,
முதலில் ஒன்னு புரிஞ்சுக்கணும், எந்த சம்பவம் ஒரு காரண முன் நிகழ்வு இல்லாமல் இப்பொழுது ஒரு சம்பவம் நடக்காது. இந்த பிரபஞ்சத்துல மாபெரும் அதிசயமே தான், தீதும் நன்றும் பிறர் தர வாரா, முற்பகல் செய்யின் பிற்பகல் தமக்கென்னா தாமே வரும். இத முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்ப ரோட்ல போகும்போது எடுத்து அடிச்சு விட்டாரு திட்டி விட்டாருன்னு ஒண்ணு சொன்னோம்னா, ஏதோ ஒரு பிறவியில இல்ல ஏதோ ஒரு நாள்ல ஏதோ ஒரு சம்பவத்துல நான் பிறரை துன்புறுத்தி இருக்கிறேன்ங்கிற அறிவு நமக்கு முதல்ல வேணும். இல்லை என்றால் இந்த சம்பவம் இன்று நடைபெறாது. அப்ப இதை உணர்ந்த ஞானிகள் ஒருத்தர் யாராவது ஒருத்தர் திட்டி விட்டாங்கன்னா அவங்க சிரிஞ்சுக்கிட்டு நம்ம மகிழ்ச்சி மாதிரி இருந்தாங்கன்னா வாழ்க வளமுடன் சொல்லுவாங்க. ஆனா பக்கத்துல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா, இது என்ன கிறுக்க நாட்டை சொல்றாரு இவரு அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஏன், இந்த ஞானிகளுக்கு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் பாருங்க, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் அனைவரும் ஒரு ஞானியை கண்டால் கிறுக்கனாக தான் தெரியும், பைத்தியம் சொல்லுவாங்க. ஒரு ஞானிகளுக்கு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் அனைத்து நபர்களையும் பார்த்தால் பைத்தியமாக தான் தெரியும். நம்ம ஞானியே சொல்லியிருக்காரு, நான் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் புக் எழுதி கொடுப்பேன் அது ஒரு பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப எனக்கு என்ன சிரிப்பு வருதுன்னா, இத்தனை பைத்தியங்கள் என்னை சுத்தி நிற்கிறதுன்னு நான் சொல்லலைங்க, நம்ம மகிழ்ச்சி தான் சொல்லியிருக்கிற. அப்ப பாருங்க, இந்த உலக தத்துவம் எட்டர்னல் தூத் என்ன, ட்ரூத் என்னன்னு கேட்டீங்கன்னா, உண்மையை சொல்லுகிறவன் வெகுஜன விரோதி. அதை முதல்ல ஸ்ட்ராங் பண்ணிக்கங்க. ஒரு ஞான முழு நிலையில் பெற்றவரை பார்க்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள இந்த பூமியில் உள்ள அனைவரும் பைத்தியம் என்று நினைப்பார்கள். ஒரு ஞானி இந்த பூமியில் உள்ள எல்லா மனிதர்களையும் பார்த்து அப்படி யோசனை பண்ணா அத்தனையும் பைத்தியமா தான் தெரியும். ஏனென்றால் உண்மையை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு மறுக்கிறோம். நாம் துன்பங்களையும் பொய்மைகளையும் காதலித்துக் கொண்டிருக்கின்றோம், இதான் உண்மை. நம்மளுடைய ஆள் மனதுக்குள்ளார துன்பம் எப்ப வரும் எனக்கு, அதை நேசிக்கலாம் அதை காதலிக்கலாம் நான் இருப்பேனே தவிர ஒரு உண்மையை நோக்கிய பயணம் எந்த மனிதர்களுக்கும் வராது. உண்மையை நோக்கிய பயணம் வரணும்னா இதெல்லாம் சொல்லாமையே வகுப்பறையில பாடத்திட்டமா வந்திருக்குங்க. நினைச்சு பாருங்க, கொரோனாங்கிற ஒரு வியாதி வரம் தான் இன்னைக்கு யோகாவை பத்தி ஒரு சில வாய்கள் பேசுது. இல்லைன்னா இந்த யோகாவை பத்தி வெகு பேர் இப்ப 750 கோடி மக்கள் தொகையில இந்த யோகாவை பத்தி பேசுறது 0.00001% நினைச்சு பாருங்க. ஈவன் 1% வந்தா கூட 75 கோடி மக்கள் நம்ம கிட்ட வந்து நம்ம பயிற்சி ஏதோ ஒரு யோக பயிற்சியை கத்துருக்கணும். 75 கோடி மக்கள் இன்னைக்கு யோகா கத்துருக்குறாங்களா? இன்னைக்கு கொரோனா வியாதி வந்தோடனே என்னாச்சு யோகா பயிற்சி தான் நல்லது, நோய் எதிர்ப்பு சக்தி தான், நோய் எதிர்ப்பு சக்தி, நோயின்னா என்னன்னு தெரியாது, எதிர்ப்பு சக்தின்னா என்னன்னு தெரியாது, எல்லாம் பெனாத்திட்டு அலையறாங்க வாட்ஸ்அப்ல, இதை சாப்பிடு அதை சாப்பிடு இதை சாப்பிடு அதை சாப்பிடு கிறுக்கணுங்கன்னு நினைக்கிறேன். உடம்புக்குள்ள இருக்கிற இயக்கத்தை தினந்தோறும் ஒழுங்கு பண்ணுவதற்கான பயிற்சிகள் மகரிஷி எளிமையா கொடுத்திருக்கிறாரு. இத சொன்ன ஒழுங்கா எத்தனை பேரை நான் பார்த்திருக்கிறேன் தெரியுங்களா? நான் 1 வருஷம் மன்றத்துக்கு போனேங்க, அப்புறம் விட்டுட்டேங்க. நான் டிப்ளமா முடிச்சுட்டேங்க, பயிற்சி பண்றீங்களா? கிடையாதுங்க. நான் டிகிரி முடிச்சுட்டேங்க, தினந்தோறும் பயிற்சி பண்றேன், கிடையாது. அப்ப நம்ம மகரிஷி என்ன எதுக்காக அவரு தன்னை வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணிச்சு நமக்கு எதுக்கு சொல்லி கொடுத்தார்? நம்மை புரிந்து கொண்டு இவர்களால் கண்டிப்பாக தீங்கு விளைவிப்பார்கள், இவர்களை திருத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கில் நமக்கு இந்த பயிற்சியை கொடுத்தார். நாம் இந்த பயிற்சியை கற்றுக்கொண்டமே தவிர தினசரி கடைபிடிப்பது கிடையாது. கற்றுவிட்டோமே தவிர கடைபிடிப்பது கிடையாது. நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க, 50% மக்கள் தான் ஏதோ கடைபிடிக்கிறாங்க, கத்துக்கிட்டு கடைபிடிக்கிறாங்க. அந்த 50%லயும் 125% மிக்க மக்கள் தான் பிறருக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் வருது. அந்த 25% சதிபாதி 12% மக்கள் தான் பிறருக்கு வகுப்படுத்து அவர்கள் அறியாமையை போக்க வேண்டும் என்று முன்னுக்கு வருகிறார்கள். அப்ப ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை உணர்ந்து விட்டால் எப்ப தயார் நிலையில ரெடியா நிக்கணும், ஒரு உதவின்னு கேட்டா அவங்களுக்கு அறிவுரை சொல்லுவதற்கு தயார் நிலையில் அனைவரும் தகுதி பெற வேண்டும். சும்மா கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அத்தோட ஒண்ணு பத்தோட ஒண்ணு 11 இதோட போகக்கூடாதுங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு மகரிஷி சொல்லி இருக்கிறார். இப்ப இத நம்ம ஒழுங்கா கடைபிடிச்சா ஒரு மனிதனுக்கு என்ன லாபம்,
நல்லா புரிஞ்சுக்குங்க. வேண்டிய முதலில் பொருள் வசதி தானாகவே அமையும். நல்லா புரிஞ்சுக்குங்க. பொருள்னா என்னன்னு தெரியுங்களா? திடப்பொருள், திரவ பொருள், வாயு பொருள்னு இருக்குது. சயின்ஸ் பிரிச்சிருக்கிறாங்க. என் தேவைக்கு என்ன வேண்டுமோ தானாகவே என்னை வந்து அடையும். இதுதான் முதல்ல மனிதன் தன்னை அறிந்தால் தனக்கு எந்த விஷயத்திலும் கேடு இல்லை. இதுதான் புரிஞ்சுக்கணும். இப்ப நான் என்னை அறிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு ஒரு தேவை என்று எழும் பொழுது அது தானாகவே என்னிடம் வந்து சேரும். இப்ப அம்மா தியானம் பண்ணும்போது சொன்னாங்க, அழகான ஒரு அறிவு திருக்கோயில் துபாயில் அமைய வேண்டும், கண்டிப்பாக ஒரு 20 நபர்கள் ஒரு மாத காலம் தொடர்ந்து அமையற மாதிரி நல்லா கட்டடம் கட்டி அது எல்லாம் திறப்புல நடத்துற மாதிரி நினைச்சு புண்டு பாருங்க. 30 நாள் ஒரு 30 பேர் உட்காந்து நினைங்க, நீங்க பாருங்க தானா அந்த பொருள் உங்களை வந்து சேருதா இல்லையான்னு. பல அனுபவம் எனக்கு வந்து வாய்ச்சிருக்குது. நல்லா நினைச்சுக்கங்க, தேவைகள் பூர்த்தியாகும், ஆசைகளை பூர்த்தி செய்ய இறைவனாலும் முடியாது. அப்ப நல்லா அறிவு திருக்கோயில் அமையணும்ங்கிற ஒரு தேவை ஒரு மனிதன் இதை நினைத்து விட்டால், ஒரு 30 நபர்கள் செய்து ஒரு 30 நாள் அறிவு திருக்கோயில் அமைய வேண்டும் என்ற தியானமே தனி தியானமா போடணும். சும்மா தியானத்துல ஒரு வாழ்த்து போடக்கூடாது. நல்ல தியானம், அந்த தியானத்துக்குள்ளேயே துரியாதீதம் பண்ணும் போது நல்லா அப்படி அறிவு திருக்குள் அமையிற மாதிரி, அதோ பெரிய பெரிய நம்ம மன்ற அன்பர்கள் உயர்நிலை பதவியில இருப்பாலும் திறந்து வைக்கிற மாதிரியே நம்ம அதுக்குள்ளார உட்காந்து தியானம் பண்ற மாதிரியும் நீங்கள் நினைத்து மட்டும் பாருங்கள், தானாக கை கூடுதா இல்லையான்னு பாருங்க. ஏன்னா என் அனுபவத்துல பல வந்திருக்குது, பல வந்ததுனாலதான் இன்னைக்கு வகுப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொண்டு விட்டால் எந்த துன்பமும் கிடையாது. அப்ப வர்ற துன்பம்லாம் எல்லா ஞானிகளுக்கும் புற்றுநோய் வந்து கூட ரமண மகரிஷி இறந்திருக்கிறாரு, ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருந்திருக்கிறாரு. அப்ப அந்த ஞானிகளுக்கு எல்லாம் எதுக்கு இந்த வியாதி வருது கேள்வி வரும். அவர்களுடைய ஆன்மீக பதிவு பிரகாரம், உள்ளே இருக்கும் இயற்கை சக்தி பிரகாரம், உள்ளே இருக்கும் விதி என்பது வலியதாக இருப்பதனால் அந்த துன்பத்தை அந்த உடல் பெற வேண்டும் என்பது விதி. மதி அந்த முழுமையை உணர்ந்து விட்டால் அந்த விதியை அந்த வழியை அவர்களுக்கு தெரியாமல் அவர்களிடம் கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? ரமணரை போய் கேட்டாங்க, என்னங்க நீங்க ஞானி உங்களுக்கு போய் கேன்சர் வந்திருக்குதான்னு, இந்த உடலை வைத்து நான் என்ன பெற வேண்டுமோ அதை நான் பெற்றுவிட்டேன். இந்த உடல் என்பது எனக்கு ஒரு வாகனம், இந்த கரையிலிருந்து அந்த கரையை கடப்பதற்கான படகே ஒழிய நிரந்தரமான படகு இது கிடையாது. ரமணர் சொன்ன வார்த்தை. அப்ப இது கடந்து போக வேண்டியதை நான் கடந்து விட்டேன், அப்புறம் எதுக்கு எனக்கு படகு? இந்த கரையிலிருந்து அந்த கரை போறதுக்கு எனக்கு படகு வேணும், அது கடந்தாச்சு. இனிமேல் எனக்கு படகு பத்தி கவலை இல்லை, அந்த படகு பத்தி நினைக்க வேண்டாம். என் உடலை எடுத்து நான் எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்து விட்டேன், அனைத்தையும் புரிந்து கொண்டு விட்டேன். எல்லா மனிதர்களும் தன்மாற்றத்தின் தத்துவம் என்று புரிந்து கொண்டு விட்டால் அற்புதமான அந்த வாழ்க்கை அப்பொழுதுதான் ஆரம்பமாகும். ஏன்னா அதுக்கு பேரே வீடு பேருன்னு இருக்கிறாங்க. அப்பதான் நம்மளுடைய பெர்த் உண்மை. தூங்குவது போலும் சாக்காடு வள்ளுவர். நீ தூங்குனீன்னா செத்து போயிட்டேன்னு அர்த்தம். அதுக்கு ரெண்டு மூணு அர்த்தம் உண்டு. நீ விழிச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் வகுப்படுக்கிறோம், பாதி பேர் கேட்டுட்டு இருக்கிறோம் நினைக்க கூடாது. இதுவும் ஒரு வகையான போதை தூக்கம்தான். கேட்கும் வரையில் நல்லா இருக்கு, கேட்டுட்டு அப்படியே காதல வாங்கி காதல விட்டுட்டு போறட்டிக்கு ஆலியாரில் சொன்னார், மகரிஷியே சொன்னார். இதை கடைபிடித்து கடை தேர வேண்டும். நாம் எதற்காக வந்தோமோ நான் சொல்லி கொடுத்த இதை வைத்து நீங்கள் கடை தேர வேண்டும் என்பதற்காக தான் வகுப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதற்கு நம்ம ஒரு சங்கம் ஆரம்பித்திருக்கிறோம், மனவளக்கலை மன்றம் என்று, அறிவு திருக்கோயில் என்று ஆரம்பித்திருக்கிறோம்னு சொன்னார். அப்ப பிறர் நலன் மீது தன் அக்கறை தானாக நமக்குள் அது ஆரம்பித்து விடும். இதுதான் முக்கியம். முதல்ல என்ன பண்ணுவோம், தர்மத்துல ஒழுக்க வந்துடும். பிறருக்கு துன்பம் தராமல் வாழ்வதுதான் தர்மத்தின் ஆணி வேர் அப்படின்னு நினைச்சுக்கணும். எவ்விஷயத்திலும் பிறருக்கு எம்மால் துன்பம் வரக்கூடாது அப்படிங்கிற அந்த ஆணி வேறு அற்புதமாக அவர்களுக்கு உணர்ந்து விடும். அப்ப அந்த உணர்ந்து விட்டால் நான் என்ன செய்யணுங்க, அடுத்தது என்னுடைய கடமைகளை நான் நிறைவேற்ற வேண்டும். இறைவனை அறிந்து இறைவனை கடவுளை உணர்ந்தவன் கடமையிலேயே வாழ ஆரம்பித்து விடுவான் மகரிஷி. நான் இறைவனை உணர்ந்து விட்டால் எனது கடமை பிறர் நலன் மீது அக்கறை.
பிற நலன் மீது அக்கறைன்னு என்ன பண்ணுவோம், நம்ம நம்ம பல துன்பத்தை இழுத்து இழுத்து உள்ளார வாங்கி போட்டுக்கிறோம். என்னை ஒருத்தர் கழுதேன்னு சொல்லிவிட்டானா, உடனே கோபம் பாருங்க பொத்துக்கிட்டு வரும். ஏன்னா நான் கழுதியானா நம்ம சட்டையெல்லாம் முடிக்க போயிடுவோம். கழுதேன்னு சொன்னா நான் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணணும், கழுதின்னா நாலு காலு, அதுக்கு பேச தெரியாது, அது கத்ததான் தெரியும், நான் கழுதி இல்லை அப்படின்னு இந்த ரெண்டு ஆப்ஷன் பார்க்கணும். ஒருத்தர் சொன்னது என்றால் அது உண்மையாக இருக்கும், இல்லை என்றால் பொய்யாக இருக்கும். இப்போ ஒருத்தர் என்னை கழுதை என்று சொல்லிவிட்டால் அதில் நான் உடனே ஆராய்ச்சி என் மனம் என்ன செய்யணும், நான் கழுதியான் என்ன நான் கேள்வி கேட்டுக்கணும். கழுதை இல்லைன்னு சொல்லிட்டா அவன் சொன்னது பொய், கழுதேன்னு தெரிஞ்சிருச்சு அவன் சொன்னது உண்மை. இப்ப அவன் சொன்னது உண்மையாக இருந்தால் என்னை நான் கழுதையிலிருந்து மனிதனாக திருத்தணுமே தவிர அவனை போய் ஓங்கி ஒரு உதவ விடக்கூடாது. அவன் சொன்னது பொய்ன்னு தெரிஞ்சிருச்சு அப்புறம் அந்த பொய்க்கு நான் ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும், நான் என் வேலையை பார்த்துட்டு போகணும்னு போயிடணும். இப்ப அவன் கழுதுன்னு சொன்னா ஓங்கி ஒரு உதவ விட்டா, இப்ப நம்ம கன்ஃபர்மேஷன் ISI முத்திரை போட்டு நான் கழுதுதானு எழுதி கொடுக்குறோம் அவன் கையில. இந்த மாதிரிதான் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளாரையும் மனிதர்கள் தன்னை அறியாமல், இன்னைக்கு குடும்பத்துல சகல விதமான துன்பத்திற்கும் தன்னை அறியாமையே முக்கிய காரணம். இப்ப தன்னை அறிஞ்சிட்டா பிறர் யாருன்னு தெரிஞ்சு போயிரும். இப்ப இந்த சாதாரணமா ஒரு பாராட்டுங்கிற ஒரு நிகழ்ச்சியை ஒருத்தர் செய்யுங்க, எனக்கு ஒரு உதவி செஞ்சு ஒருத்தர் டீயோ காப்பியோ சாப்பாடா கொடுக்குறாருன்னா அது நல்லா இருக்குது, நல்லால வேற. எனக்காக அவர் செலவு செய்த நேரம் செலவு செய்த பொருள் தொகையை கணக்கிலிட்டு முதலில் அவரை பாராட்டி விடுங்கள். பாராட்டு அற்புதமா பாராட்டிடணும். இப்ப நான் சமையல் பண்ணி நான் சாப்பிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா, சமையல் பண்றவங்க என்ன நினைக்கணும், இந்த உணவு இன்னொரு மனிதருக்கு, என் கணவருக்கு, என் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு, என் மாமனார் மாமனியார் மாமியாருக்கு, எனது அம்மா அப்பாவுக்கு போகிறது. இந்த உணவை அவர்கள் சாப்பிட்டால் எந்த வியாதியா இருந்தாலும் தீர்ந்து விடும். அந்த அளவுக்கு நான் மனோதிடத்துடன் இந்த உணவை சமைக்கிறேன் என்ற நினைப்பில் எண்ணத்தை வைத்து சமைத்தால் அவர்கள் எண்ணம் சொல்லாக மாறி செயலாக வந்து அது வியாதியை போக்கிவிடும். ஆனா 160-70 பங்கு சமையல்ல சமையல் கூடத்துல சமைக்கும் போது போய் பாருங்க, என் கரகம் இங்க வந்து மாட்டி தொலைஞ்சுக்கிட்டேன், இதுகளுக்கு ஆக்கி போட்டு என் ஆயுசுல சரிபாதி போய் தொலைஞ்சிருச்சு, இப்படியே நான் போய் சேர்ந்துருவ நாட்டுக்குது, என்னை காப்பாத்துறதுக்கு ஒருத்தர் கூட இல்லை, ஈனு கேக்குறதுக்கே ஆள் இல்லை, இப்படின்னா அந்த சோறு அமிர்தமா மாறுமா விஷமா மாறுங்களா? ஏனென்றால் பிறரை பற்றி தெரியாமல் இங்க அவதூறு கிளப்பிட்டு இருக்கிறாங்க. இனிமோ நான் இந்த இடத்துக்கு போயிருந்தா நல்லா இருந்திருப்பேன், அந்த இடத்துக்கு போயிருந்தா நல்ல, எந்த இடத்துக்கு போனாலும் நீ கிறுக்கனாதான் இருக்க முடியும். ஒரு மனைவியோ கணவனோ, தன் மனைவியோ கணவனையோ மகாராணி மகாராஜா என்று நினைத்து நான் வாழ ஆரம்பித்தோம். இப்ப நான் என் மனைவியை மகாராணி என்று நினைத்து நான் வாழ்ந்தால் மகாராணிக்கு புருஷன் நான் மகாராஜாவா தான் இருக்கணும். ஆனா நான் என்ன சொல்லிட்டு இருப்பேன், அவ ஒரு ஒரு பைத்தியம், அதுக்கு ஒரு சனியனும் தெரியாதுன்னு நினைச்சிட்டா, இப்ப அந்த சனியனுக்கு புருஷன் இன்னொரு சனியா தான் இருக்கணும், பைத்தியத்துக்கு புருஷன் இன்னொரு புருஷன் பைத்திய புருஷனா தான் இருக்கணுமே தவிர நான் எங்க ராஜாவா இருக்கிறது? வரவன் போறவட்டில் அதுக்கு ஒன்னும் தெரியாதுங்க, அதுகிட்ட வாயை கொடுத்துடாதீங்க அப்படின்னா, வாயை கொடுத்துடாதீங்க அதுக்கு ஒன்னும் தெரியாதுங்க அது பைத்தியம்னா, நீ யாரு பைத்தியத்துக்கு புருஷன், அதுக்கு ஒன்னும் தெரியாது புருஷன். இப்ப அந்த மனைவி அப்படித்தான் சொல்லுங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க, நீங்க சத்தம் போடாம இருந்தீங்கன்னா போதும். இப்ப நம்ம ஊமையா இருந்தா இந்த இது யாரு, இது ஒரு ஊமைச்சின்னு அர்த்தம் எல்லாத்துக்கிட்டுமே. இப்ப இந்த மாதிரி 10 இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தன் குடும்பத்தார்களை அசிங்கப்படுத்துறதுதான் முழு நேர தொழிலா வச்சிருக்கிறாங்க. இந்த இல்லறம் கெட்டு போறதுக்கு ஒரு காரணம், தன் குடும்பத்தாரை தனக்காக உயிரை விடுபவர்கள், தனக்காக தினந்தோறும் சம்பாதித்து நம்மை காப்பாற்றுபவர்களை 10 இடத்துல நேருக்கு நேராக குறை சொல்றதுதான் மெயின் தொழில், அதாவது முக்கிய குடித்தொழிலாகவே வச்சிருக்கிறாங்க. இப்ப என்னன்னா இந்த புரிந்து கொள்ளாமை தான், இதை புரிந்து கொண்டு விட்டால் நல்லா பாத்துங்க, அந்த லிங்க் கட்டாயிரும், கொக்கி கட்டாயிரும். யார் முதல் கொக்கியை கட்டாகிறோ அவர்கள் தான் ஞானிகள், அவர்தான் அறிவாளிகள், அவர்கள் தான் இல்லத்தார், அவர்கள் தான் வாழ்க்கையை நடத்துகிறார்கள் என்று நம்ம வேதாத்திரி மகரிஷி சொல்லி இருக்கிறார். அப்ப பிறர் மீது குறை கண்டுபிடிப்பதை முழுவதுமாக தவிர்த்து விட வேண்டும், அச்சாணி மாதிரி நினைச்சுக்கணும். சரி, அடுத்தது, பிறரை எந்த நேரத்திலையும் பாராட்ட வேண்டுங்கிற அறிவு எனக்கு முதல்ல வேண்டும். ஏன், ஏதோ ஒரு விதத்துல எனக்கு ஒரு தொடர்பு அவங்க ஏற்படுத்திட்டாங்க. இப்ப இந்த லிங்க்ல இருக்க அத்தனை பேர் ஏதோ ஒரு விதத்துல என்னோட தொடர்புனா, இவர்கள் அத்தனை பேரையும் நான் பாராட்டிக்கிட்டு இருக்கணும்.
எப்பயாவது நினைக்கும் போதெல்லாம் நம்ம பேச்ச இவங்க இத்தனை பேரும் கேக்குறாங்க, அவங்க கேட்கவும் தான் நம்ம பேசுறோம், அவங்க ஆன்மீகத்துல ஒரு அங்குலம் ஒரு இன்ஜி என்று இந்த பேச்சில் முன்னேறி இருந்தால் அதனுடைய பலன் எனக்கும் கிடைக்கும். என் சொற்பொழிவு அவர்களை இன்று ஒரு அங்குலமாவது உயர்த்தி விட வேண்டும்ங்கிற எண்ணம் எனக்கு வந்து உங்களை உயர்த்த பிற நலன் மீது அக்கறை கொண்டால் என் நலனை இந்த பிரபஞ்சம் என்கிற வான்காந்தம் தானாகவே பார்த்து கொள்ளும். மறந்துடக்கூடாது, இதுதான் பிறர் நலன் மீது அக்கறை. இதுக்கு ஒரு உதாரண ஒரு பேட்டியாளர், ஒரு நல்ல பேச்சாளர் பேசினாங்க, அது தென்கட்சி சாமினா தானே சுவிய சுகமானு தெரியல, மேடையில பேசுனதை நான் பதிவு பண்ணி வச்சிருக்கிறேன், அதை ஒரு நாள் கேட்டேன். அவர் என்ன சொல்றாருனாங்க, இங்கிலாந்துல மாடி வீட்டுல பலகையிலே எல்லாம் வீடெல்லாம் கட்டியிருப்பாங்க, குளிர் அதிகமான இடம். மூணாவது மாடியில ஒருத்தர் பேஷண்டா படுத்திருக்கிறார், அவருடைய நெருங்கிய நண்பர் டாக்டர், மிக நெருங்கி வாடா போடான்னு பேசிக்குவாங்க, ரெண்டு பேத்துக்கு ஒரு 60 வயசுன்னு வச்சுக்கோங்க. இந்த நண்பர் மூணாவது மாடியில படுத்துருக்கு, ஒரு நாள் குளிர் ஜுரம் காய்ச்சல் கைகள்லாம் நடுங்குது, தான் ஃப்ரெண்டு தான் டாக்டர், ஏதாவது ஃபேமிலி டாக்டர், தான் ஃப்ரெண்டை வாடா போடான்னு பேசுங்கடே, எனக்கு உடம்பு சரியில்லை, காலையிலேருந்து ஏந்திரிக்கல, ஒரு டீ போடல, ஒரு லெட்டின் யூரின் பாத்ரூம் கூட போகல, சீக்கிரமா எனக்கு எப்படியோ ஒரு மாதிரியாது, கைகள்லாம் நடுங்கிட்டு இருக்குது, நம்ம பெட்ட விட்டே நான் ஏந்திரிக்கலாம், நீ வந்தாதான் ஏதாவது ஒன்று செஞ்சாதான் என்னால் ஏந்திரிக்க முடியும், எனக்கு பயமா இருக்குது வா அப்படின்னார். அவரு காலையில 10:30 மணிக்கு ஓபி பார்த்துட்டு இருக்கிறார், அந்த இடத்துல இருந்து குரல் இவருக்கு வருது, ஏன்னா உனக்கு அறிவு இருக்குதா, இங்க வெளியில 10 பேஷண்ட் உட்கார்ந்து இருக்கிறாங்க, 10 பேத்தை விட்டுட்டு 10 கிலோமீட்டர் உன் வீட்டுக்கு வர சொல்றியே, இவங்க என்ன நினைப்பாங்கன்னு. அதுக்கு இவரு சொல்றாரு, டே உனக்குதான் அறிவு இல்லை, படிச்சுட்டே அவ்வளோ உனக்குதான் புத்தி இல்ல, உன் இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா ஓரளவு அவங்களுக்கு ஆற்றலும் சக்தி இருக்குது, என்னால ஏந்திரிக்க முடியல பேசவே முடியலங்கிற, நீ நான் முக்கியமா அவங்க முக்கியமானு முதல்ல பாரு அப்படின்னு. அப்புறம் டாக்டர் சொல்றாரு, உன்னை திருத்த முடியாது, இந்த இரு நான் சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த 10 பேத்துட்டு ஒரு அரை மணி நேரம் போருங்க நான் போயிட்டு வந்துடுறேன்ட்டு நேரா வீட்டுக்கு வர்றாரு. மூணாவது மாடி ஏறார், மேல ஏறி டாக்டர் என்ன பண்ணாரு, புத்திசாலி விறுவிறு நெஞ்ச பிடிச்சிட்டு ஐயோ ஐயோன்னு அவரு சோபாவில படுத்துக்கிட்டாரு. இந்தாலும் பேஷண்ட் டே என்னடா ஆச்சு என்னடா ஆச்சுன்னா, வேத்தெல்லாம் கொடுத்தது எப்படியோ ஒரு மாதிரி இருக்கு, ஐயோ கைகள்லாம் நடுங்குது, எனக்கு ஒண்ணும் முடியல, எனக்கு ஹார்ட் அட்டாக்கே, இந்த மூணு மாடி ஏறினதுல நெஞ்சு கிஞ்சு மூச்செல்லாம் வாங்குது, என் கார்லயே மாத்திரை வச்சுட்டு அது அடிநாக்குல வச்சாதான், அந்த ஐசோசோரல் மாத்திரை அடிநாக்குல வச்சாதான் நான் தப்பிக்க முடியும்னாரு. ஆனா சாவியை கொடுறா சாவியை கொடுறான்னு அந்த பேஷண்ட் விறுவிறு சாவியை வாங்கிட்டு விறுவிறுனு கீழே ஓடி போய் காரை திறந்து அந்த இதுக்குள்ள இருக்கிற மாத்திரை எடுத்துட்டு மேலே ஒடியாந்து இதை புடி சீக்கிரம் சுடுதண்ணி போட்டு கொண்டாரு, மேலே போய் சுடுதண்ணி ஒரு டீ எல்லாம் போட்டுக்கிட்டு கொண்டாந்து சீக்கிரம் மாத்திரை சாப்பிடுனாரு. அவரு மாத்திரை டேபிள வச்சுட்டாரு, டீயை மெதுவா குடிச்சிட்டாரு, விறுவிறுனு பேப்பர் வந்து பில் புக் எடுத்தாரு, $600 அப்படின்னு போட்டு பில்லை கழிச்சு பேஷண்ட கொடுத்தாரு. அவர் வாங்கி பார்த்துட்டு, ஏன்னா உனக்கு என்ன பை, நீ டாக்டரா பைத்தியக்காரனா அப்படின்னாரு. ஏன் அப்படின்னாரு, ஏன்னா உனக்கு நான் வைத்தியம் பார்த்து உன் ஹார்ட் அட்டாக்ல இருந்து காப்பாத்துறதுக்கு மாத்திரையை கொண்டாந்து கொடுத்து எல்லா வேலையும் செஞ்சிருக்கிறேன், ஓ நெஞ்சு வழியை நான் போக்குறதுக்கு நான் முயற்சி பண்ணிருக்கிறேன், நான் உனக்கு வைத்தியம் பார்த்துருக்கிறேன், நீ என்ன எனக்கு பில்ல 600 போடுற, 600 ரூபான்னு போடுறேன், இந்திய ரூபாய்க்கு ஒரு 600 ரூபான்னு போடுறேன்னாரு. நீ என்கிட்ட என்ன போன்ல சொன்ன, ஏந்திரிக்க முடியல, என்ன இப்ப நீ ஏந்திரிச்சியா இல்லையா, காலையிலேருந்து ஓட முடியல ஒடியாரமில்ல ஒரு டீ கூட சாப்பிடல, என்ன இப்ப என் வரவன் போறவனுக்குலாம் டீ போட்டு கொடுத்தியா இல்லையா, மூணு மாடி கீழே இறங்கினியா இல்லையா, இப்ப இத்தனை வேலையை செஞ்சு விட்டு என்னால முடியல என்னால முடியலேன்னு நீ சொன்னது உண்மையா பொய்யா, இப்ப நான் உன்னை சரி பண்ணிட்டேன், மருந்து மாத்திரையில முதல்ல எனக்கு 600 ரூபாய கொடு அப்படின்ட்டு. இதுல நல்லா கூர்ந்து கவனிங்க, இந்த கதை புத்தகத்திலோ ஒரு சொற்பொழிவாளர் சொன்னாலும் முழுமதுமாக இது உண்மைதான். உங்களை அறியாமல் யாராவது ஒருத்தர் சொல்றாங்கன்னு வச்சு, இது நடந்த சமாச்சாரம், ஒரு ஜவுளி கடை வச்சு நடத்துற ஒரு பெரிய கட்டடம், 5 மாடி கட்டடம் கட்டி ஜவுளி துணி வாங்குறதுக்கு இங்கிருந்து பாம்பே போயிட்டார் பையனை, நீங்க கடை கட்டிட்டு இருக்கிறாங்க, உள்ளார சரக்கெல்லாம் வந்துட்டு இருக்குது, லோடு லோடா உள்ளார இறக்கி வச்சு அடிக்கிட்டு இருக்கிறாங்க, காலையில 9 மணிக்கு புது கட்டடம் திறப்பு விழாவே பண்ணல, இல்ல ஜவுளி துணி வந்துட்டு இருக்குது, புகையான புகையா வருது, தூரத்துல இருந்து பாக்குறேன் அந்த கட்டடம் நெருப்பு பட்டிட்டு எரியுது, உடனே செல்போன் எடுத்து, அப்பா அப்பா நம்ம கட்டடம் நெருப்பு பத்திட்டே இருக்குது, இன்னும் இன்சூரன்ஸ் சார்ஜே கட்டல, அத்தனை துணி இருக்குது, நான் பணம் கொடுக்கலன்னு சொன்னேன், பாம்பேல இருக்கிற எங்க அப்பா நெஞ்ச புடிச்சுக்கிட்டு அட்டாக் வந்து உடனே ஆஸ்பத்திரி ICUல கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க. 1 மணி நேரம் கழிச்சு இந்த பையன் போன் பேசுறான், அப்பா அது நம்ம கட்டடம் இல்ல, நமக்கு பக்கத்துல இருக்கிற ஜவுளி கடை அப்படின்ட்டேன். உடனே அது மேல இருக்க இந்த ICU யூனிட் இந்த ட்ரிப்பு கிப்பெல்லாம் புடிங்கி உருவி வச்சுட்டு அவன் தைரியமா அந்த ஆள் உட்காந்துக்கிட்டாரு. சொன்னவுடன் இவர் மனம் பாதித்ததா இல்லையா என் கேள்வி, இதுதான் புரிந்து கொள்ளுதல்.
இந்த கட்டடம் நம்ம கட்டடம் அல்லேன்னு சொன்னவனே ஏஞ்சியா உக்காந்தார். அப்ப மனிதனுக்குள் இருக்கும் ஒரு சக்தி ஏதோ ஒன்றை கேள்விப்பட்டவுடன் அது தனக்கு என்று இருந்தால் உடனே எல்லா வியாதிகளும் வந்து விடுகிறது. அது பிறருக்கு என்று தெரிந்தவுடன் நான் நிம்மதியாயிரேன். ஏன்னா அப்பா நமக்கு இல்ல, அது அவருக்கு. இதுதான் சிக்கலிலும் பெரும் சிக்கல். யாராக இருந்தாலும் பிற நலன் மீது அக்கறை செலுத்துபவர்கள் மட்டும்தான் மனிதன். மற்றதெல்லாம் மனிதன் என்ற உருவத்தில் வாழும் மிருகம். இதை புரிஞ்சுக்கணும். அதுக்குதான் கடமைன்னு வச்சார் மகரிஷி. ஒழுக்கம் எவ்வளவு முக்கியமோ இந்த கடமை முக்கியம். கடமைன்னா என்னுடைய கடமை என்ன? பிறர் நலன் மீது நான் அக்கறை வாழ்நாள் முழுவதும் செய்ய வேண்டும். அப்ப கடமை பிறர் நலன் யாரு? என் அப்பா அம்மா அப்பா, என் கணவன் மனைவி, என் குழந்தைகள், என் உடன்பிறப்புகள், இந்த சமுதாயத்தில் வாழும் மக்கள்கள் அனைத்திற்கும் என்னால் ஆன ஒரு கடமையை நான் தினந்தோறும் செய்ய வேண்டும். கடன் சுமைதான் கடமைன்னு வச்சாங்க. இதெல்லாம் கடன் பெற்ற கடன், நம் வாழ்கிற கடன். அப்ப இந்த சமுதாயத்துல மனிதன் மனிதனுக்கு உதவி செய்வது மட்டும் பத்தாது. நம்ம காத்த சுவாசிக்கிறோம், நெருப்புனால சமையல் பண்றோம், பூமியிலிருந்து வர விளைபொருள்களை திங்கிறோம், சூரியன் காற்றுலாம் ஒண்ணு இருக்காது. அப்ப அதற்கு நாம் என்ன திருப்பி செலுத்த போறோம்? உயிரற்ற பொருள்களையும் நீ முதலில் உயிருள்ள ஜீவனாக பாவிக்க வேண்டும். கோயில சிலையெல்லாம் அதுக்குதான் வச்சாங்க. சூரியனார் சூரியனுடைய கிரகத்தை சூரியன் என்ற மனிதன் போல் வைத்து நவகிரகத்தை கோயில சுத்திவானு. ஒரு ஜட பொருளை உயிருள்ள பொருளை, நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு ஜட பொருளை உயிருள்ள பொருளாக மாற்றி அந்த உயிருள்ள பொருளுக்கு இவ்வளவு சக்தி இருக்குது, அதை நாம் மதிக்க வேண்டும் என்று சொல்லித்தர வகுப்பு தான் நவகிரக கோயில்கள். நீ சுத்தி வர்றதுக்கு கோயில் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படி அந்த கோயில் சுத்தி வர மாதிரி இருந்தா நீ சூரியனை போய் மேல ஆகாயத்துலதான் சுத்திட்டு இருக்கணும். நம்ம பூமி மாதிரி 20 லட்சம் மடங்கு பெருசு, இதெல்லாம் ஆவர கதையா? அப்ப அங்க எதுக்கு கோயில்ல வச்சாங்க? அதுக்கு எனக்கும் உள்ள தொடர்பு என்ன? அதுதான் இன்று நானாக இருக்கிறேன். அது இல்லை என்றால் இன்று நான் இல்லை. அதற்கு இன்று என்ன செய்ய வேண்டும்? இறைவா, அந்த சூரியனை நினைத்து நான் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன், போற்றுகிறேன். நான் அது கடமை, அதற்கு அதை நான் மனதார நினைத்துகிறேன். இதான் லிங்க். பிரபஞ்சம் முழுவதும் காந்த கலனின் எல்லோரும் ஒரு லிங்காக இருக்கிறோம், மறந்துடக்கூடாதுங்க. இந்த காந்த களத்துல எல்லாரும் நம்மள ஒரு லிங்காக இருக்கிறோம். அந்த லிங்க நம்ம மறந்துடக்கூடாது. இப்ப இந்த லிங்க் என்ன செய்யுதுன்னு பாருங்க. யாரோ யாருக்கோ செய்த உதவி நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. இப்ப நம்ம ஒரு மகரிஷியை நாம் இன்று வைத்திருந்ததனால் இன்று 8000 மக்கள் அவரால் உடல் நலன் நம்ம பாதுகாக்கிறோம். இப்ப யாரோ இப்ப மகரிஷி யாருக்கோ சொல்லி கொடுத்த படத்தை நம்ம இப்ப இந்த ஜூம் மூலியமாக தெரிந்து கொண்டதனால் இப்ப நமக்கு அந்த ஆதாயம் கிடைக்குதா இல்லைங்களா? அப்ப யாரோ ஒருத்தருக்கு துன்பம் கொடுத்தால் அந்த துன்பத்தில் ஒரு பகுதி நம்ம கருமையத்தை வந்து தாக்குமா தாக்காதுங்களா? நல்லா ரெண்டு ஆப்ஷன் புரிஞ்சுக்குங்க. மகரிஷி என்ற ஒரு மகான், இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன் மகரிஷி என்ற மகான் நம் தலைவர் SKMக்கு ஒரு பயிற்சியை கொடுத்துட்டார், அவரு மறைந்துட்டார். இப்ப அவர் என்ன பண்ற? தலைமை பொறுப்பை ஏற்று இத்தனை அறிவித்து இதெல்லாம் பாடமா நடத்துங்கிறதுனால இப்ப மகரிஷி அவருக்கு சொல்லி கொடுத்த பாடம் அவர் மூலியமாக எனக்கு வந்து என்னை காப்பாத்துகிறது என்றால் அவருடைய கரு அமைப்பு பதிவும் என்னுடைய கரு அமைப்பு பதிவும் ஒரு லிங்க் மாதிரி. இதுதான் யூனிவர்சல் ஜாயிண்ட், காந்த களம். நாம் அனைவரும் வலையினால் பின்னப்பட்டு இருக்கின்றோம். எங்கேயோ நடக்கிற இன்பத்தையும் துன்பத்தையும் நாமும் அதில் உள்ள பங்குக்கு அனுபவித்தாக வேண்டும். இந்த கடமையை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம புண்ணியம் செய்ய 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 பிறர் நலனின் அக்கறை கொள்ள கொள்ள இந்த பயன் பலருக்கும் போய் சேருகிறதுன்னு நினைக்கணும் முதல்ல. அப்ப அந்த நினைப்பு எண்ணம் எப்படி இருக்கணும்? அந்த எண்ணம் உயர்வானதாக இருக்க வேண்டுமே தவிர நெகட்டிவ் தாட்ஸ் ஆக வரக்கூடாது. உயர்வான எண்ணம் வேற, தாழ்வான எண்ணம் வேற. பாசிட்டிவ் திங்கிங், நெகட்டிவ் திங்கிங் இருக்குது. இந்த திங்கிங், இந்த தாட் ஆஃப் மைண்ட் மகரிஷி தான் சொன்னாருங்க, நான் சொல்லல. அவரு ஒரு பெரிய தொழில் அதிபராக வந்து தினந்தோறும் அந்த காலத்தில் 1 லட்சம் ரூபாய் வியாரம் வரவு செலவு நடக்கும் அந்த இடத்தில் பல பேருக்கு உதவி செய்து கொண்டே வர பெரும் கடன் சுமையில் ஆழ்ந்து விட்டார்.
அப்ப அவரு நினைப்பு என்ன வந்தது, தியானம் பண்ணிட்டு கடன் அடையணும் நினைச்சார். கடன் எல்லாம் அடைஞ்சிருச்சு, சொத்து கையை விட்டு போயிருச்சு. அப்பதான் அவரு சொல்றாரு, சொத்து இருக்கணும், என் கடன் அடையணும் நினைத்திருந்தால் கண்டிப்பாக சொத்து இருந்திருக்கும், கடன் அடைஞ்சிருக்கும். என் எண்ணம் கடன் அடைய வேண்டும் என்றா, கொஞ்சம் அவசரப்பட்டு நான் கடன் அடைய வேண்டும் என்று நினைத்தேனே தவிர சொத்து நிலைக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. அது நினைத்திருந்தால் கண்டிப்பாக அது நினைத்திருக்கும், நடந்திருக்கும். அப்ப நம்ம நெகட்டிவ் தாட்ஸ் என்ன பண்ணணும், எனக்கு இருக்கும் கவலைகள் நீங்க வேண்டும் எனக்கு நான் நினைச்சிட்டு கூடாது. எனக்கு சந்தோஷம் வர வேண்டும், என் ஆன்மா அமைதி பெற வேண்டும், நான் பூரிப்பாக அமைதியாக சந்தோஷமாக அற்புதமாக ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்ற நினைப்பு எனக்கு வரணும். அதை விட்டுவிட்டு எனக்கு சக்கரவியாதி கியூர் ஆகணும், எனக்கு சக்கரவியாதி கியூர் ஆகணும். உங்க அழுத்தமான வார்த்தை சக்கரை என்ற வியாதிக்கு போகுமே தவிர அதிலிருந்து விடுபடும். பிரபஞ்ச ரகசியத்தில் அதை விடுபடுவதை பத்தி அது தானம். ஏன்னா உங்க அழுத்தம் எதுக்கு கொடுக்குறீங்க, இந்த காந்த களத்துல எதை திணிவா கொடுக்குறீங்க, இன்டென்சிட்டி அழுத்தத்தை எது கொடுக்குறீங்கன்னா சக்கரின்னு கொடுக்க அவன் சக்கரவியாதி தானாகவே வந்துவிடும். இத வந்து நான் சொல்லலைங்க, இது சயின்ஸ் ரிசர்ச்ல நிரூபிச்சிருக்கிறாங்க. ஒரு 50 பேத்த எடுத்து, ஆக்சுவலா அவங்களுக்கு டைஃபாய்டு ஜுரம் 100 பேரை எடுத்திருக்கிறாங்க அந்த காலத்துல. ஒரு 50 பேர் டைஃபாய்டு ஜுரம் ஒரு ரூம்லயும், 150 பேர் டைஃபாய்டு ஜுரம் ஒரு ரூம்லயும் போட்டுக்கிட்டாங்க. மருந்தே இல்லைங்க, நான் உதாரணத்துக்காக சொல்றேன், மருந்தே கிடையாது. ஒரு குச்சிக்கிழங்கு உருண்டை எடுத்து, அது சக்கரை இந்த குச்சிக்கிழங்கு மாவுல இருந்து தயாரிக்கிறாங்க. அந்த அந்த ரசம் அந்த அந்த கெமிக்கல் எடுத்து, அந்த குச்சிக்கிழங்கு மாவை எடுத்து, அது ஒரு மருந்து மாத்திரை செஞ்சு, ஒரு 50 பேர் ரூம்ல கொண்டு போய் டைஃபாய்டு ஜுரத்துக்காரங்கிட்டங்க, நீங்கள்லாம் புண்ணியவான் பாக்கியசாலி, ரொம்ப அமைப்பு உங்களுக்கு அமைப்பு இருக்குது, கடவுள் உங்க புண்ணியமா கொடுத்து வெளிநாட்டுல இருந்து இந்த மருந்து சொன்ன உடனே உங்களுக்கு வந்துருச்சு, இதை சாப்பிடுங்கன்னு கொடுத்துட்டார். ஆனா அது ஒண்ணும் கிடையாது, வெறும் குச்சிக்கிழங்கு மாவு. இன்னொரு 50 பேர்த்துல அப்ப ஆக்சுவலா ரெக்லார் அப்படிங்கிற ஆன்டிபயோட்டிக் மாத்திரை தான் டைஃபாய்டுக்கு வந்தது. அதை கொண்டு போய் ஆக்சுவல் மருந்தியே நான் என்ன பண்ணட்டும், நாங்களும் எல்லா இடத்துலயும் ஃபோன் பண்ணி பார்த்துட்டோம், வெளிநாடெல்லாம் கான்டாக்ட் பண்ணி கூட நாங்கள் இவ்வளவு செலவு பண்ணி ஃபோன் பண்ணி பார்த்துட்டோம், ட்ரங்கால்லாம் புக் பண்ணி மணிக்கணக்காக காத்திருந்து பார்த்துட்டோம், கொஞ்சம் சிரமமா இருக்குது, இப்போதைக்கு இந்த மாத்திரையை நீங்க வச்சுக்கோங்க, அந்த மாத்திரை இன்னைக்கோ நாளைக்கோ வந்தோன்னு அந்த டைஃபாய்டுக்கு உங்களுக்கு மாத்திரை கொடுத்தோன்னு சொல்லி ஒரிஜினல் மாத்திரைய அந்த 50 பேத்துக்கும் கொடுத்துட்டாங்க. விளைவு என்னாச்சுன்னு தெரியுங்களா, ஒன்றும் இல்லாத குச்சிக்கிழங்கு மாவை கொடுத்ததுல 45 பேர் எல்லாம் வியாதியே இல்லாம 5 நாள்ல வெளியில வந்துட்டாங்க. ஒரிஜினல் மருந்தே கொடுத்த இந்த 50 பேரும் தொடர்ந்து அந்த டைஃபாய்டு ஜுரத்திலேயே படுத்திருந்தாங்க. இது நடந்த சம்பவம். இப்ப இது என்ன நினைச்சு பாருங்க, ஒரு எண்ணங்கள் நான் நலமாக இருக்கிறேன், நலமாக வேண்டும் என்று நினைத்து கொண்டு வந்தால் தானாக நலமாகி விடலாம், இந்த பிரபஞ்சம் அது உதவி செய்யும். நெகட்டிவ் தாட்ஸ், எனக்கு வியாதி, எனக்கு கவலை, எனக்கு சோகம், என் நண்பர் சரியில்லை, எனக்கு குடும்பம் சரியில்லை, என் கட்டுனவன் சரியில்லை, என் புருஷன் சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை, வந்ததும் சரியில்லை, வாச்சதும் சரியில்லை, நீங்க வேண்டுதல வச்சீங்கன்னா காலம் பூரா இந்த துன்பத்துலதான் நீங்க இருக்கணும். அப்ப உங்களுடைய எண்ணங்கள் எப்படி வரணும், மனிதனுக்கு தேவையானது என்னங்க, உடல் நலமாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் முதல்ல மனிதன் இதை புரிஞ்சுக்கணும், இந்த உடல் எந்த இதனாலையும் நான் பாதிக்க கூடாது, என் மனம் ஆரோக்கியமாக சந்தோஷமாக எந்நேரமும் இருக்கணும், அது பேர் மன ஆரோக்கியம், மனம் சந்தோஷம். அப்ப இந்த ரெண்டு மட்டும் இருந்தா பத்தாது, நட்பு நலம். என் பேச்சை கேட்கணும்னா 10-20 பேர் தானா வரணும், சனிய போனை எடுத்துட்டானா அப்படின்னு சொல்லி எல்லாம் ஓடக்கூடாது. அப்ப என்ன ஆகணும், நட்பு நலம் வரணும்னா அவர்களிடத்தின் பால் நான் வைத்திருக்கும் அன்பும் கருணையையும் என்னை தானாக ஈர்ப்பு சக்தியில் அந்த ஈர்ப்பு தானாக வந்துவிடும். அப்ப நான் பிறர் நலன் மீது அக்கறையினால்தான் இன்ன உடல் நலம், மனநலம், நட்பு நலம், குடும்ப நலம், சமுதாய நலம், இயற்கை நலம் அனைத்தையும் கிடைக்க வேண்டும், எனக்கு கிடைத்து விட்டது என்ற மகிழ்ச்சியில் நாம் இருக்க வேண்டும். இதெல்லாம் கிடைச்சிருச்சு, நான் நல்லா இருக்கிறேன் நீங்க நினைச்சு பாருங்க. 2-3 சம்பவம் என் அனுபவத்துல வந்திருக்குது. சின்ன வயசுல படிக்கணும்னு நினைச்சது அந்த படிப்புக்கு போக முடியல, ஆனா இப்ப வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நான் ஒரு வைத்தியர் மாதிரி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறேன். யாருக்காவது ஒரு சின்ன சக்கரவியாதிக்கு என்னங்க மருந்துன்னா யோகா கிளாஸ்க்கு வந்துடுவேன். இப்ப சக்கரவியாதியை நாங்க போய்கிட்டு இருக்கிறோம், ஆனா மருத்துவம் படிக்கல, மருத்துவத்தை பத்தி எனக்கு தெரியாது. அனாட்டமி கிளாஸ், கொரோனாவை பத்தி கிளாஸ் கோவில்பட்டியில் எடுத்திருந்தேன். என் சொந்தக்காரங்க 3 பேர் டாக்டர், என்னையா நாங்க பேசுறதுல நீ பேசிட்டு அலையிற, இப்ப நாங்க படிச்சு எதுக்காகுதுன்னு கேட்டாங்க. இருக்கிறதா நாங்க சொன்னேன், ஏதாவது தப்பா இருந்தா சொல்லுங்கண்ணே.
பர்ஃபெக்டா அடிச்சுட்டேன், ஏதாவது புக்கு கிக்கு வச்சிருக்கிறேன் இல்ல யாருக்கிட்ட புக்கு ஓசல் வாங்கி படிச்சேன். எனக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாதுங்க, வேதாத்திரி மகரிஷி தான் தெரியும். ஏதோ கண்ண மூடனே அவர் என் உடம்புல இருந்துகிட்டு அப்படி சொல்ல சொல்லணும்னாலும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அவ்வளவுதான். உறுப்புகள் என்னது? காந்தம் அவருது. அப்ப அந்த காந்தத்தை நீ இறைவல் வாங்கிதான் என் மூலியமா அது வெளிப்படுத்திட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீ தேறிடுவ, இப்படி எல்லாம் பேச கத்துக்கிட்ட அப்படின்னாங்க. அப்ப பிற நலன் அக்கறை மீது உங்களுக்கு எல்லா மனிதர்களும் புரிந்து கொண்டு விட்டால் தானாக அதுக்கு நம்ம பயிற்சி முயற்சியும் பண்ணிக்கிட்டு வரணும். பிற நலனின் அக்கறை, பிற நலன் அக்கறை நான் படுத்து தூங்கிட்டு இருக்க கூடாது, முயற்சியை செய்ய வேண்டும். நீ கர்மாவை செய்து கொண்டிரு, பலன் மீது பற்று வைக்காதே, பலன் தானாக உமக்கு வந்து சேரும். அப்ப சக மனிதர்களையும் அன்பும் கருணையுமாக நான் நேசிக்க வேண்டும். இது அடிப்படை தத்துவம். அன்பும் கருணையுமாக நான் வந்து வாழ்த்தணும் அவங்கள. எந்நேரம் கேட்டாலும் இப்ப நீங்க நினைப்பீங்க என்கிட்ட ஒரு பிசா கூட இல்ல, எனக்கு வந்து கைமாத்து கேட்கறேன் எப்படி தரேன். தயவு செய்து அன்பும் கருணையும் என்பது என்னன்னு புரிஞ்சுக்குங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், உதவி செய்யணும்னு கண்டிப்பா நினைக்கினாதான் தர்மம், பிறர் நலன் அக்கறை. அது எப்படி செய்யலாம்னு பாத்தீங்கன்னா மூணு விதம் இருக்குது, உழைப்பால், பொருளால், அறிவால். எப்படி வேணாலும் உங்களால் முடிஞ்சதான் செய்ய முடியும். பொருள் எங்கிட்ட இல்ல, ஒரு பொருள் வந்து கேட்கலன்னு எங்கிட்ட இல்லைன்னு சொல்லி போலாம், தப்பே கிடையாது. நீ தரம் போ, நான் மூட்டை மூட்டையா உள்ளார வச்சுக்கணும்னு போய் தான் பேசக்கூடாது. அப்ப எதை கொடுத்தாலும் ரெண்டாவது யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு நீங்க உதவி செய்யணும் தயவு செய்து. அது இப்ப சமீபத்துல இன்னொரு ஆர்டிகிள்ஸா ஒரு புக்ல படிச்சேன், ஒருத்தர் என்ன பண்ண, செருப்பு தைக்கிற தொழிலாளி ஏதோ ஒரு விஷயத்துல பணத்தையே அந்த செருப்பு தைக்கிறதெல்லாம் அவங்கிட்ட இருந்து ஆட்டையை போட்டு போயிட்டாங்க. அவன் கடவுளுக்கு அவன் கொஞ்சம் படிக்காதாலும் ஒன்றும் விவரம் தெரியாது. ஒரு கார்டு அந்த காலத்துல இருக்க இன்லேண்ட் லெட்டர்னு இந்தியாவில் இருக்கும் கார்டு, போஸ்ட் கார்டு, அதை எடுத்து டூ கடவுள் துருவது வேயா துருவுங்கிறது தலைமை போஸ்ட் ஆபீஸ் மேனேஜர் அவர் வழியாக கடவுளுக்கு இந்த லெட்டரை கொடுத்து விடுங்கன்னு டூ காலத்துல போட்டுக்கிட்டு உள்ளார எழுதுறான், கடவுளே எனக்கு ஒரு ஒரு 1000 ரூபாய் இருந்ததுன்னா இந்த செருப்பு தைக்கிற அந்த ஆணி இந்த கோனூசி இதை வாங்கிக்குவேன், அன்றைய பொழுது நிம்மதியாக எனக்கு ஓடிவிடும். என்கிட்ட இந்த 1000 ரூபாயும் இந்த செருப்பு தைக்கிறதே நான் ஒரு இடத்துல முடிச்சு வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் அசந்தேன், யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க, இன்னைக்கு எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, கடவுளே நீ காப்பாத்துன்னு அந்த லெட்டர் எழுதியே தபால் பெட்டிக்குள்ள போட்டேன். அவன் என்ன நினைச்சுக்கிட்டான், தபால் பெட்டியில போட்டா கடவுளுக்கு போய் போஸ்ட் மாஸ்டர் சேர்த்தி போடுவாரு அப்படின்னு. போஸ்ட் மாஸ்டர் வாங்கி இந்த அந்த அந்த இதை படிச்சு பார்த்தோன்னே பாவம் ஏதோ விவரம் தெரியாதவனா இருப்பான்னு எடுக்குது. டூ கடவுள் வழி போஸ்ட் மாஸ்டர்னு போட்டிருக்கிறேன், ஏதோ நம்மளான உதவி செய்யலாம் எல்லாத்தையும் கூட்டாங்க, ஒரு 10-20 பேர் பெரிய தலைநகர போஸ்ட் ஆபீஸ்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் சேர்ந்தே உங்களால இருக்கிறதெல்லாம் கூட நானும் ஒரு 100-150 ரூபா போட்டுறேன், அவனுக்கு நாளைக்கு கையில கொடுத்துடலாம், அவன் போய் பொழைச்சுக்கிட்டு சொல்லி எல்லாத்திட்டையும் வசூலிச்சு கிட்டத்தட்ட ஒரு 850 ரூபா வசூலிச்சாச்சு. இவரும் கையில காசு போட்டார். காலையில அவர் வந்தார், அவன் வந்து நின்னோன, அப்பா கடவுள் உனக்கு பணம் கொடுக்க சொல்லி என்கிட்ட கொடுத்துருக்குறாரு, நான் போட்ட லெட்டர் கடவுள்கிட்ட கொடுத்துட்டீங்களா? நான் கொடுத்துட்டேன், இந்த 850 ரூபாய கொடுத்துட்டாரு, வச்சு நீ பொழைச்சுக்க அப்படின்னா. இவன் போஸ்ட் மாஸ்டரும் மேலையும் கீழையும் பார்த்துட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு திருப்பி அடுத்த நாள் ஒரு கார்டை வாங்குறான், கடவுள்னு போட்டு வழி போஸ்ட் மாஸ்டர் வழியா அது உள்ளார எழுதினான், கடவுளே நீ ஏதாவது உதவி செய்யறதுனால நேரடியாக எனக்கு செஞ்சு போடு, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமா நீ செஞ்சேனா அவன் நீங்க 1000 ரூபா கொடுத்தீங்க அவன் 150 ரூபா திருடி விட்டு எனக்கு வெறும் 850 ரூபா தான் கொடுக்குறான் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சி லெட்டர் எழுதுறேன். ஒரு போஸ்ட் மாஸ்டர் பார்த்துக்கிட்டு உதவி செய்யறது கூட ஒரு பொறுப்பான ஆளுகிட்ட தான் உதவி செய்யணுமே தவிர இந்த மாதிரி ஆளுக்கு உதவி செஞ்சா திருப்பி இந்த மாதிரி கடிதம் இந்த மாதிரி தான் வரும். இது மாதிரி நம்ம உதவி செய், இப்ப பாருங்க நம்ம ஒரு 50 ரூபா இல்லைங்க ஒரு சாப்பாட்டு கொடுனா கொடுத்தீங்கன்னா சாராய கடை கொண்டு போயிடுவானுங்க. நம்ம என்ன நினைச்சுக்குவோம், 50 ரூபா கொடுத்துடுற, நமக்கு 50 ரூபா கொடுக்கறது நமக்கு ஒரு தர்மம் தான், அவன் தப்பா செய்யறோன்னா ரைட்டர் செய்யறோன்னா அது அவனுடைய பாவம் தான். இருப்பினும் பார்த்து அறிந்து பிச்சை போடுங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள், பார்த்து அறிந்து பிச்சை போடு, தகுதியான நபரான்னு பாரு, தகுதியான நபரா, நீ கொடுக்கிற பணம் முழுவதும் அவன் குடும்பத்திற்கு போய் சேருகிறதா இல்ல அவனுடைய நலத்திற்காக போய் சேருகிறதான்னு பார்க்கணும். அந்த பார்த்து அறிந்து பிச்சை போட வேண்டும். இப்ப அடுத்தது இப்படி பார்த்து அறிந்து பிச்சை போடுறதுன்னு மட்டும் இல்லைங்க, உதவி செய்யலாம். இப்ப திருமண நாள்னு வைக்கிறோம், பர்த்டேன்னு வைக்கிறோம், எங்கிட்ட ஒரு 2-3 பேர் கேட்டிருக்கிறாங்க, பர்த்டே எப்படி நம்ம மன்றத்துல போய் ஒரு பார்ட்டி வச்சிடலாமான்னு. அதுக்கு நான் சொன்னேன், தயவு செய்து இந்த எண்ணத்துக்கு போவாத, நம்ம மன்ற அன்பர்கள்லாம் ஒருவேளை சாப்பாட்டுக்கு ஒன்றும் கஷ்டப்படல, நீ போடலினாலும் அவங்க சாப்பிடாம விரதமா இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை,
எங்கேயாவது ஒரு 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 முதியோர் இல்லம், குழந்தைகள் காப்பகம், ஒரு நோயாளிகள் இருக்கிற இடத்துக்கு போ, உன்னால என்ன செய்ய முடியுமோ அங்க போய் செஞ்சுட்டு வா அப்படின்னு. அவரு என் நண்பர் தான், பக்கத்து ஊர் தான். உடனே அவருடைய திருமண நாள்னு நினைக்கிறேங்க, போய் அருகில் உள்ள ஒரு முதியோர் இல்லத்தை கொண்டு போய் அவங்க பக்கத்துல எல்லாம் சாப்பாடு ஸ்வீட்டு காரம் எல்லாம் வாங்கி கொடுத்து ஒரு சாப்பாடை போட்டுட்டு அத்தனை பேர் இவர் நினைச்சா அப்படியே அழுதாங்களாம். அவர் வந்து திருப்பி என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாரு, என் வாழ்க்கையிலேயே இன்னைக்குதான் நான் மனிதர்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறேங்க மாணிக்க வாசகம், இந்த அறிவு எனக்கு இல்லாம போச்சு, இது நீங்க சொல்லவும் நல்ல வேலையா போச்சு, இன்னைக்கு போய் அவங்கள செஞ்சுட்டேன் பாருங்க. இது நேரடியாக இறைவனுக்கு செய்கிற புண்ணியம். முடியாம இருப்பாங்க, நோயாளிகளா இருப்பாங்க, பண வசதி இல்லாம இருப்பாங்க, முதியோர் இல்லத்துல இருப்பாங்க, மன உடல்நல கோளாறுல இருப்பாங்க, புத்தி சுவாதீனம் இல்லாம இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம் திருமண நாள், பிறந்த நாள், ஏதாவது ஒன்றை கொண்டு போய் கொடுத்தோம்னா நேரடியாக இறைவனின் கணக்கில் வரவு வைக்கப்படும். படமாடா கோயிலில் பகவனுக்கு ஒன்று ஈகில், நம நடமாடும் கோயில் நம்பருக்கு அது ஆகா. நடமாடும் கோயில் நம்பருக்கு ஒன்று ஈகில், படமாடும் கோயில் பகவனுக்கு அது ஆமே. கோடான கோடி ரூபாய் கொட்டி போட்டு கோயிலுக்கு செஞ்ச, அதுக்கு செஞ்ச, தங்க கிரீடம் செஞ்ச, தங்க கவசம் செஞ்சேன்னா நாலு நாவுக்கு பிரயோஜனம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு நாலு நாவுக்கு அது பிரயோஜனம் இல்லை. அதே அந்த இறைவனே தன்மாற்றத்தில் மனிதனாக இருக்கிறான் தெரிஞ்சுக்கிட்டு, முடியாத நேரத்தில் நோயாளிகளால் இருக்கும் தருணத்தில் நம்மால் இயன்ற ஒரு உதவியை அவர்களுக்கு செய்தால் முழுவதும் இறைவன் கணக்கில் வரவு வைக்கப்படும். மறந்துடக்கூடாது. அப்ப இந்த அன்பும் கருணையும்னா ஏதோ ஒரு உயிரினங்களுக்கு நம்பாலானதே ஒரு சிறு உதவி. உயிரினங்கள்ல எல்லாம் வாடும் பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு வள்ளலாரே பாடுற, ஏதோ ஒரு உயிரினங்கள் அவங்க ஒரு உதவி, மனிதர்களுக்கு பெரும் உதவியே செய்யலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இதனால நம்மளும் ஒன்றும் குறைஞ்சு போயிட மாட்டோம். அப்ப இந்த வாழ்த்துக்களினாலையும் நம்ம பல விஷயத்துல உதவி செய்யலாங்க. எண்ணங்களால் உதவி செய்யலாம், டெய்லி வாழ்த்துனாவே போதும். மகரிஷியே சொல்றார், இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற காலையில எந்திரிச்சனா ஒரு 10 தடவை வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் ஒரு 10 தடவை நினைங்க, அதே ஒரு பெரிய தர்ம காரியம்தான் அப்படின்னு சொல்றார். அப்ப அவ்வளவு பெரிய காரியத்தை நம்ம எடுத்துக்கணும். வாழ்க வளமுடன் சொல்லுங்க. ஹலோ. அப்ப அவ்வளவு பெரிய தர்ம காரியத்தை நம்ம எடுத்து செய்யணும். அம்மா பிரேக் உண்டாமா?